ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போ பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். பொங்கல் பண்டிகைக்கு அப்புறமா வந்து அந்த கரும்பு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வந்து வீட்லேயே எப்படி ஈஸியாக வந்து அந்த கரும்பு வச்சு ஜூஸ் போடலாம் அப்படின்றத வந்து நான் இப்போ காட்டுறேன், சரிங்களா? இப்போ கடைக்கு தான் போயிட்டு நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த கரும்பு வந்து சில பேர்னால கடித்து சாப்பிட முடியாதுன்ற பட்சத்தில் வீட்லேயே வந்து நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு ஈஸியாக குடிச்சிடலாம், ஓகேயா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ப்பான நைஃப் இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி சைட் பகுதியெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா அதுவே தானாக வந்துடும், பெரிய சிரமம் கிடையாது, சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி சைட் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த நடுவில் இருக்க ஃப்ளஷை மட்டும் வந்து நல்லா பீஸ் போட்டுருங்க. பீஸ் போட்டுட்டிங்கன்னா அப்புறமா வந்து அதை கலெக்ட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க. எப்படியும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைன் சீவ் வச்சு தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அது அப்படி இப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரொம்ப கட் பண்ணணும், ரொம்ப க்ளீன் பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது, ஓகேயா? இந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. ஏன்னா ஈஸியாக மிக்சியில் கிரைண்ட் ஆகும் இல்லையா, அதனால், ஓகேயா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ரெடி பண்ணி ஒரு வந்து டப்பாவில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டம்ளருக்கு தேவையான அளவு இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால கட் பண்ணி கடகடன்னு காட்டுறேன். அதே மாதிரி பொங்கல் கும்பிட்டு முடித்த பிறகு நம்மளுக்கு வந்து அந்த மஞ்சள் கிழங்கு இதெல்லாமே இருக்கும் இல்லையா, இஞ்சி, அதெல்லாமே செடியோடு வாங்கியிருப்போம். அந்த இஞ்சி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த இஞ்சியே போட்டுருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டுட்டு மிக்சி வந்து எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போடுங்க. ரொம்ப வந்து டம்ப் பண்ணிடாதீங்க, ஏன்னா வந்து அது நல்லா அரையணும். அது அரைஞ்சதுன்னா புஃப்னு கொஞ்சம் மேலே வரும், அதனால் சொல்கிறேன், ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஒரு முக்கா மிக்சிக்கு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டம்ளர் ஆஃப் வாட்டர் வந்து அதில் விட்டுட்டு ஃபுல்லாக இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைன் சீவ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஒரு பாத்திரம், ஒரு ஃபைன் சீவு, அதை வந்து கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு வந்து, அதாவது அமுக்கி விடுறதுக்கு, ஓகேங்களா? அமுக்கி விடுறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது பார்த்தீங்களா, புஷ்ஷுன்னு வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு தான் சொன்னேன், முக்கால் மிக்சி இருக்கிறது அதுவே போதுமானது, ஓகேயா? நீங்கள் வந்து மிக்சி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து அது அரைஞ்சி மேலே திப்பி வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும், அதனால், ஓகேயா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத போட்டுட்டு இதையும் அமுக்கிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஜூஸ் எப்படி அப்படின்றத வந்து காட்டுறேன், ஓகேயா? ஸோ இதை வந்து எனக்கு சுகர்லாம் தேவை கிடையாது, அப்படியே தான் நான் குடிப்பேன்னா அப்படியே குடிச்சிருங்க. இல்லை, சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்கள்லாம் அப்படியே குடிக்காதுங்க, அதனால வந்து நீங்கள் ஹனி வந்து கலந்து கூட பசங்களுக்கு தரலாம். என் பையனுக்கு நான் அப்படி தான் தந்தால் அவங்க குடிச்சிட்டான் மொத்தமாக, ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் மின்ட் போட்டு அரைப்பாங்க, ஆனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இஞ்சி போட்டு அரைப்பாங்க, இல்லைனா வந்து லெமன் டேஸ்ட்டில் தான் இது வரைக்கும் நம்ம குடிச்சிருக்கோம், அதனால் நான் வந்து அந்த மின்ட் போடலை, ஓகேங்களா? ஸோ வந்து வீட்லேயே எப்படி சுலபமாக வந்து கரும்பு ஜூஸ் செய்யலாம் அப்படின்றத வந்து நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.